வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பெண்டன்ட் வச்சு டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பெண்டன்ட் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு எல்போ ஸ்லீவ் அளவுக்கு தான் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டு போகிறேன். இது ஒரு ரொம்ப ஷார்ட் ஸ்லீவ் தான். ஸோ வந்து எந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம், ஈஸியாக ஒன் டேயில் முடிக்கிற மாதிரி நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம ஸ்லீவ் லைன் எப்பயும் போல் போடுவோம் இல்லையா, சேம் அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த பெண்டன்ட் வைக்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் நம்ம இந்த ஸ்லீவ் லைனுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து 3/4 ஸ்லீவ் அப்படிங்கிறனால எப்பயுமே 4 inches அந்த மாதிரி தான் வரும், அதாவது 4 or 8 inches அந்த மாதிரி லென்த்தில் தான் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஜரி எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் எப்பயும் போல் செயினுக்கு யூஸ் பண்ணுற அயர்ன் நீடில் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு நார்மலாக செயின் போட்டுக்கலாம். சேம் இதே மாதிரி தான். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு பீட்ஸ் கொடுக்க போகிறோம். எப்பயும் போல் நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுத்து அதை நம்ம ரெண்டு பீட்ஸாக அட்டாச் பண்ணிக்கலாம். இது சுகர் பீட்ஸ் ஆக்சுவலாக. சேம் இதே மாதிரி தான் ஃபுல் ஒர்க்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடித்தாச்சு. இப்போ வந்து நம்பர் 6 எடுத்திருக்கேன். நான் ஆக்சுவலாக இந்த நம்பர் 6 வந்துட்டு நம்ம பெண்டண்ட்டை சுற்றி வைக்க யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் வந்து ஸ்லீவ் லைன்லேயும் இதே கொடுக்குறேன். ஒன்று ஒன்றா மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். சுகர் பீட்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுமோ சேம் அதே மாதிரி மெத்தடு தான், பட் ஒன்று ஒன்றா அட்டாச் பண்ணுறோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஸ்லீவ் லைன் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஃபுல்லாக முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெண்டன்ட் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லென்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதாவது சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இந்த பேர்ல் மாதிரி இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை நான் எடுத்துட்டேன். பிகாஸ் வந்து இந்த டிசைனுக்கு வந்துட்டு நம்ம பேர்ல் மாதிரி வைக்க போகிறது கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு பெண்டன்ட் டிசைன் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நம்மளுக்கு வந்துட்டு அந்த பாயிண்ட்ஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து பெண்டன்ட்னாவே இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்துட்டு கரெக்டாக அதை நாட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதனோட ஹோலில் விட்டு நம்ம நார்மல் ஆரி நீடிலேயே வந்துட்டு பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கையூசி வச்சு ஹெம்மிங் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரிக்கும் அட்டாச் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஆரி நீடிலேயே பண்ணிக்கிறேன், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எப்பயும் போல் நாட் போட்டு முடிப்போம் இல்லையா, சேம் அது மாதிரி நாட் போட்டாச்சு. இது கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வச்சுட்டு நம்ம மேலேயும் அதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். அந்த ஹோல்லேருந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது, நீங்கள் வேணும்னா கை யூஸி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. த்ரெட் எடுத்து இப்போ நாட் போட்டுக்கலாம். நீங்கள் ரெண்டு சைடு போட்டுட்டீங்க அப்படின்னாவே நம்மளுக்கு மூணாவது சைடு வந்து கரெக்டாக நின்றுக்கும், இதுவே போதும் பெண்டன்ட் அழகாக நம்மளுக்கு நின்றுக்கும். ஸோ சேம் இது ரொம்ப ஈஸி நம்மளுக்கு போடுறதுக்கு, இந்த கேப் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அட்டாச் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த ஸ்லீவ் லைனில் புதுசாக பார்க்குற விஷயமே இந்த பெண்டன்ட் அட்டாச் பண்ணுறது மட்டும்தான், மற்ற எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ சேம் நகராத மாதிரி நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இதை சுற்றியும் வந்துட்டு பீட் ஒர்க் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நிறைய ஹெவி ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம பண்ண முடியும், பட் இப்போ வந்து இந்த ஸ்லீவ் வந்து நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறோம். ஸோ அதனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்லீவ் லைனில் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, சேம் அதே நம்ம 6 பீட் தான் நான் வந்து ஃபுல்லாக சுற்றி வைக்க போகிறேன், ரவுண்ட் பீடு. அந்த டேர்னிங்ஸ் வரும்போது கரெக்டாக நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போட்டுட்டு
அடுத்து நம்ம ஸ்டிச் போடும்போது எந்த இடத்துல இருந்து அடுத்த பீடு ஸ்டார்ட் ஆகணுமோ அங்கேருந்து, அதாவது நம்ம லாஸ்ட்டாக வச்ச பீட்லேருந்து சென்ட்ரலேருந்து த்ரெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சேம் இதே மாதிரி தான் சுற்றியும் நான் வைக்க போகிறேன், இந்த டேர்னிங்கும் அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ அதை ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சுட்டே காட்டுறேன், ரொம்ப ஈஸி தான். வைக்கும்போது தான் உங்களுக்கு அது ஃபீல் கரெக்டாக வரும். ஸோ அதனால் வச்சு முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக வந்துட்டு மேலே இல்லாமல் சைடில் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் லைன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். அது இல்லாமல் நான் வந்து செக்குடு போர்ஷனும் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த செக்குடு போர்ஷன் வந்து ஜரிலேயே வந்துட்டு லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதனுடைய ஆப்போசிட் கலர் அதாவது க்ரீனுக்கு தான் வந்துட்டு ஸ்டோன்ஸ்லாம் வைக்க போகிறேன். ஸோ எப்பயும் போல் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற நீடில்லாம் வச்சு இப்போ நான் செயின் தான் போட போகிறேன். இது ரொம்ப சிம்பிள் ஸ்லீவ், ஸோ அதனால் நான் வந்துட்டு செயினுக்கு வந்துட்டு ஜரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் நீங்கள் வந்துட்டு பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப கிராண்டாக பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால். ஸோ சேம் இதே மாதிரி தான் லைன்ஸ் போட போகிறோம், ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ அந்த இடத்துல நாட் போட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் கிராசஸ் ஃபுல்லாக சேம் இதே மாதிரி தான் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதை ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஃபுல்லாக முடித்தாச்சு, எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, சேம் ஒர்க் தான். ஸோ இதுக்கப்புறமா வந்து மேலே நம்ம என்ன மாதிரியான ஒர்க்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு நான் நேற்று போட்டிருந்த வீடியோஸில் வந்துட்டு ஜம்கியும் ஒரு பீடும் வச்சு மேலே அட்டாச் பண்ணுறது ஈஸியாக ஒரு மெத்தட் காமிச்சிருந்தேன். அதை வச்சு ஒரு மோட்டிஃபாக போடுங்க, ஸ்லீவ் லைன் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ட்ரை. இது வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி கொண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஜம்கி ஒரு பீடு, ஒரு ஜம்கி ஒரு பீடு அந்த மாதிரி மெத்தடில் எடுத்திருக்கேன். இது வந்து ஜீரோ சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆக்சுவலாக அந்த பீடு. நீங்கள் அந்த ஜீரோ சைஸ் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லை அந்த ஜம்கிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சைஸு அதாவது அந்த ஜம்கிக்கு மேலே வச்சா அழகாக தெரிகிற மாதிரி இருந்தால் ஓகே, நீங்கள் அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ அந்த பீடும் ஜம்கியும் எடுத்தாச்சு. அடுத்து வந்து ஜம்கிக்குள்ளேருந்து ஸ்டிச் எடுத்துகிட்டு போக போகிறோம். சேம் இதே ஒர்க் வந்துட்டு சிங்கிள் புட்டாஸ் மாதிரி வைக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். பட் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு ஃப்ளார் மாதிரி ஒரு மோட்டிஃப் மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து லைட்டாக அந்த பீட்குள்ளே மாட்ட வைக்கணும் நம்ம. அதை நீடில் வச்சும் பண்ணலாம், கை வச்சும் பண்ணலாம். பட் நான் வந்து உங்களுக்கு நீடில் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா லைட்டாக மாட்ட வச்சுட்டு அப்புறம் கை வச்சோம் அப்படின்னாவே, அதாவது ஃபிங்கர் வச்சு லைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டோன்னாவே உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக அது மாட்டிக்கும். இது கண்டிப்பாக நழுவி வராது. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்க மாதிரி இதுக்கு ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள், சில்க் த்ரெட்டோ ஜரி த்ரெட்டோ யூஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக இப்படி அந்த பீடில் மாட்ட வச்சிடணும். சேம் ஒரு புட்டாஸ் மாதிரி போடுறீங்க அப்படின்னா மூணு வச்சுட்டு இது வந்து நடுவில் ஒரு பீடு அதை சுற்றி வந்து சிக்ஸ் பீட்ஸ் இருக்கிற மாதிரி வைக்க போகிறோம். சேம் அதுக்கு தான் இப்போ நம்ம சேம் ஸ்ட்ரக்சர் வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், சேம் டைம் வந்து நம்ம மெட்டீரியல் பேஸ்டாகவும் இருக்கும் இந்த டிசைன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இப்போ ஃபிங்கர்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். லைட்டாக அப்படி அமுத்தி கொடுத்தோன்னா போதும். பட் இருந்தாலும் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் கரெக்டாக அது ரெண்டுக்கும் சென்ட்ரல்லேருந்து நம்மளுக்கு பீட்ஸ் எந்த இடத்துல இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம த்ரெட்டை மேலே எடுத்துக்கலாம். சேம் லைட்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி விரல் வச்சுட்டு லைட்டாக கீழே டைட் பண்ணோன்னா டைட் ஆகிக்கும். சேம் இதே ஒர்க்கு தான். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மோட்டிஃப் நம்மளுக்கு. ஸோ சிங்கிளாக போட வேணாம், ஸோ இந்த மாதிரி ஒரு மோட்டிஃபாக போட்டுக்கலாம், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அவ்வளோதான், லைட்டாக ஃபிங்கர் வச்சுட்டு கீழே டைட் பண்ணாவே நம்மளுக்கு டைட் ஆகிடும். சம்கீழேருந்து எடுத்துட்டு லைட்டாக லூஸ் விட்டு விரல் வச்சுட்டு கீழே டைட் பண்ணால் நம்மளுக்கு டைட் ஆகிடும். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் தான் அது ஒரு மோட்டிஃபாக நம்மளுக்கு தெரியும், பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளார் மோட்டிஃப் மாதிரி இருக்கும். சரி
இப்போ தெரியும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளார் மோட்டிவ் மாதிரி இருக்கும். இதை சுற்றி அவுட்லைன் கொடுத்தும் நம்ம பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ இதே தான் ஃபுல்லாக உங்களுக்கு பண்ண போகிறேன். இது இல்லாமல் நம்ம மூணு மூணாக வைப்போம் இல்லையா பீட்ஸ், அந்த மாதிரியும் கொடுக்க போகிறேன். முடிச்சுட்டு காட்டுறேன், ஃபுல்லாக முடித்தாச்சு. ஆக்சுவலாக அந்த மூணு மூணாக வைக்கிறது ப்ளஸ் அந்த மோட்டிவ் சேம் டைம் வந்துட்டு ஃபுல் ஒர்க்கே முடிச்சிட்டேன் நான். ஸ்லீவ் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இந்த மோட்டிவ் ஃபுல்லாகவே. சேம் டைம் வந்து குந்தன் ஸ்டோன்ஸும் வச்சுருக்கேன் நான். ஆக்சுவலாக அந்த சாரீ கலரோட குந்தன் ஸ்டோன்ஸும் ஃபுல்லாக வச்சாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நம்மளுக்கு சீக்கிரமும் முடிஞ்சிடும் இந்த வேலை. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக அது ரொம்ப ஈஸி ஒர்க்கு தான். ஸோ இந்த மாதிரி நம்ம 3/4 ஸ்லீவுக்கு வந்துட்டு ஸ்லீவ் லைனில் மட்டும் இந்த மாதிரி பெண்டன்ட் வச்சு நம்ம சீக்கிரமாக ஒரு ஒர்க்கை முடிக்கணும், ஆனால் பட் கிராண்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பண்ண ஸ்லீவ் தான் இது. ஆக்சுவலாக உங்களுக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை இதில் ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள், நானும் அதை எடுத்துப்பேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஸ்லீவில் டிசைனில் அதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.